சாதி சான்று இல்லாததால் கல்லூரி படிப்பை தொடர முடியாத மாணவி பூச்சி மருந்து குடித்து உயிரிழப்பு. திருவண்ணாமலை திருக்கோவிலூர் சாலையில் எடப்பாளையம் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த சரோஜா என்பவரது மகள் ராஜேஸ்வரி தற்போது நடைபெற்று முடிந்த 12ஆம் வகுப்பில் 375 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியடைந்தார். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரியில் கல்லூரி படிப்பை தொடர விண்ணப்பம் செய்திருந்தார். ஆனால் அனைத்து கல்லூரியிலும் சாதி சான்று கேட்டதால் மாணவியால் கல்லூரி படிப்பை தொடர இயலவில்லை. இதனால் மனமுடைந்த மாணவி பூச்சி மருந்து குடித்து கடந்த 4 நாட்களுக்கு முன்பு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த மாணவி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக பலியானார். முன்னதாக மாணவியின் தாயார் கூறுகையில், பன்னியாண்டி சமூகத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் வாழ்ந்து வருவதாகவும், சாதி சான்றிதழ் வேண்டி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பலமுறை சென்றும் எங்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை, மேலும் இப்படி ஒரு சமூகம் இல்லை என்றும் அதிகாரிகள் கூறி புறக்கணித்தனர். இதனால்தான் என்னுடைய மகள் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி அவர் கதறி அழுத சம்பவம் நெஞ்சில் வஞ்சம் உள்ளவர்களுக்கும் பிஞ்சி குழந்தை போல் அழ வைத்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு பல கட்சிகளைச் சேர்ந்த எண்ணற்ற தலைவர்கள் ஆட்சி செய்து வருகின்றனர். ஆனால் காலங்கள் மாறலாம், காட்சி மாறாது என்பதற்கேற்ப சாதியின் வன்மத்தை சொல்லி மக்களை 8 கூறுகளாக பிரித்து தரமான அரசியல் செய்யும் ஒரு சில தரங்கெட்ட அரசியல்வாதிகளால் இன்னமும் ஏதோ ஒரு மூலையில் சாதியால் அப்பாவி மக்கள் உயிரிழக்கும் சூழல் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. சமத்துவத்தை போதிக்கும் பள்ளியில் ஒரு மாணவனை சேர்ப்பதற்கு முக்கிய ஆவணமாக சாதி சான்றிதழை கேட்பது, ஒரு அண்டா பாலில் ஒரு சொட்டு விஷத்தை கலப்பது என சமூக ஆர்வலர்கள் கூறி வரும் நிலையில், ஒரு வெற்று காகிதத்தால் ஒரு வருங்கால சாதனை மாணவி உயிரிழந்த சம்பவத்திற்கு அரை நூற்றாண்டாக ஆட்சி நடத்தும் அரசியல் தலைவர்களும் அவர்களின் கைகூலியாக செயல்படும் ஒரு சில அரசு அதிகாரிகளும் தான் காரணம் என முதியவர் ஒருவர் கண்ணீருடன் கூறுகின்றனர். இறுதியாக எம்நாடு தொலைக்காட்சியின் வாயிலாக மக்களாகிய உங்களுக்கு கூறிக்கொள்வது என்னவென்றால், நாட்டின் விடுதலைக்காகவும் மக்களின் உரிமைக்காகவும் போராடிய தேசிய தலைவர்களை சாதிய தலைவர்களாகிய பெருமை தமிழனுக்குதான் உண்டு என்றும், மாற்றம் ஒன்றே மாறாதது, அந்த மாற்றம் நம்மில் இருந்துதான் தோன்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.